ஹை கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் மேகலா. வெல்கம் டு மேகலா ஸ்பீக்ஸ். நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுவோம். அதை இந்த வழியில் தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே டிசைட் பண்ணிவிட்டு அதன் வழியாக நம்ம எல்லோரும் போய்கிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு நமக்கு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவளைகளுக்கு இடையில் நடக்கிற ஒரு பந்தயத்தை பற்றி தாங்க. வருஷம் வருஷம் அந்த தவளைங்களில் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வந்து கூடுவாங்க. அந்த இடத்துல என்ன பந்தயம்னா, ஒரு பெரிய மலை மேலே ஏறி அதோட உச்சியை யார் தொடுறது அப்படிங்கிறத போட்டி. வருஷம் வருஷம் இந்த போட்டியில் இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதே கிடையாதுங்க. இந்த வருஷம் யாராவது ஜெயிப்பாங்களான்னு எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த வருஷம் புது புதுசான ஆளுகன்னு சொல்லி ஒரு 1000 தவளைகள் வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. போட்டி கலந்துக்கிற இடத்துலேருந்து அந்த மலை ஏறுற தூரம் வரைக்கும் ரெண்டு பக்கமும் நமக்கு இந்த சேர் பண்ணுறக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிற மாதிரி நிறைய தவளைங்க அதை சுற்றியிலே இருக்காங்க. மற்ற தவளைங்க எல்லாம் போகிறத பார்த்து என்கரேஜ் பண்ணுறக்காக அவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. பந்தயம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பித்து போயிட்டு இருக்க கொஞ்சம் தூரத்தில் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல ரொம்ப முள் காடு மாதிரி இருக்கும், அப்புறம் தண்ணி ஏறி அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் கடந்து அந்த மலையை போய் அடையணும் அவங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 1000 பேர் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 500 பேர்கிட்ட முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பின்னாடி வந்துட்டு இருக்கவங்க காதலையெல்லாம் என்ன விழுகுதுன்னா, இந்த மலைக்கு தாண்டி போகிற வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமாமே, இந்த காடெல்லாம் அவ்வளோ அடர்த்தியாக இருக்குமாமே, பாம்பு இருக்குமாமே அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்துறாங்க. இதை கேட்ட அந்த பின்னாடி வந்துட்டு இருந்த 500 தவளைகளும் அதோட வேகத்தை அப்படியே குறைச்சிடுது. மீதி முன்னாடி போயிட்டு இருக்க அந்த 500 தவளைகளும் அதை சட்டை பண்ணாமல் போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆறை கடந்து போகணும். அந்த ஆற்றுக்கிட்ட போகும்போது அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆற்றுல ரொம்ப அதிகமாக தண்ணி ஓடுமாம்மா, நம்ம இறங்கினா எல்லாரையும் அடிச்சுட்டு போயிருமாம்மா, இவங்களால எப்படி அதை தாண்டி போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதை கேட்ட கொஞ்சம் தவளைகளும் ஐயோ நம்ம அடிச்சுட்டு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேகத்தை குறைச்சி பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயும் கண்டுக்காமல் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்த சில தவளைகள் அந்த மலையை அடையிறதுக்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுறாங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் போனதும் அங்கேயும் அதே மாதிரி நிறைய தவளைகள் கூட்டமாக இருக்காங்க அவங்கள சேர் பண்ணுறதுக்காக. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மலையை இதுவரைக்கும் யாருமே இந்த உச்சியை தொட்டதே கிடையாதாம்மா, இவங்க அதனால் மட்டும் எப்படி தொட முடியும், நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் யாருனாலையும் தொட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மலையோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு 3 தவளைகள் போய்கிட்டு இருக்காங்க. 3 தவளைகளும் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு 10 பேர் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, சேச்சா இவங்க ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டாங்களாட்டிருக்கு, இவங்க 3 பேரும் யாராலையும் இதோட உச்சியெல்லாம் அடையவே முடியாதாம்மா, அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற 2 தவளைகளும் உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குது, யாருமே செய்யலைன்னா நம்மளால் மட்டும் எப்படி முடியும் அப்படின்னு நினச்சி அந்த 2 தவளைகளும் அதே மாதிரி வேகத்தை குறைச்சி பின்வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு தவளை மட்டும் அந்த மலையோட உச்சியை போய் அடைஞ்சிருதுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த தவளையால் மட்டும் அதை முடிஞ்சிச்சு, மற்ற எல்லாருமே பயந்தாங்க பின்வாங்கினாங்க, இந்த ஒரு தவளையால் மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த தவளை வந்ததுக்கப்புறம் அதுக்கிட்டே கேட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த தவளைக்கு 2 காதுமே கேட்காது. ஆமாங்க, 2 காதுமே கேட்காது அந்த தவளை, தன்னால் முடியுங்கிற நம்பிக்கையால் மட்டுமே அந்த மலையை போய் அடைஞ்சிருக்கு. சுற்றி முத்தியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இல்லை இது ரொம்ப கஷ்டம், இல்லை இது யாராலையும் முடியாதுன்னு, இந்த மாதிரி எந்த விஷயமும் அந்த தவளை காதிலேயே கேட்கலங்க. ஸோ நெகட்டிவிட்டி எதுவுமே அதுக்கு போய் சேரவே இல்லை, தன்னால் முடியுங்கிறதுனால அது போய்கிட்டே இருந்துச்சு. வழியில் வந்த எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே அது போய் அட்டாக் பண்ணல. ஸோ நம்மளும் நம்ம நினச்ச விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இடையில எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம அதை காது கொடுத்து கேட்க வேண்டியதே இல்லைங்க. நெகட்டிவிட்டியை நம்ம எப்போவுமே எடுத்துக்கவே கூடாது. நம்ம நினச்சி போகிற கோலை நம்ம நிஜமாக அடையணும் அப்படின்னா நம்ம எந்த டிஸ்ட்ராக்ஷன்கிட்டேயும் நம்ம போகவே கூடாதுங்க. மற்றவங்க சொல்கிறத நம்ம எப்போவுமே அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனநிலையிலே ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் அந்த தவளை போய்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை இது கடினமாக தான் இருக்குமோ, நம்ம போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருந்துச்சுன்னா அதனால் அந்த உயரத்தை போய் அடைஞ்சிருக்கவே முடியவே முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் கோலை கரெக்டாக நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நிஜமாகவே எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ணி கண்டிப்பாக காட்ட முடியும். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை வந்து மறுபடியும் பார்க்குறேன். தேங்க்யூ.